எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் உமா பாரதி. நான் ஃபெர்டிலிட்டி ஃபவுண்டேஷனில் மெடிக்கல் டைரக்டராக இருக்கேன். நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற கேள்வி, குழந்தையின்மை வியாதி இருந்தால் வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சயின்ஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக மருத்துவரை சென்று சந்திக்கணும் அப்படின்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, 30% பேருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதாவது அவர்கள் வயது சின்ன வயதாக இருக்கலாம், மாதம் மாதம் மாதவிடாய் கரெக்டாக வரலாம், வயிற்றில் எதுவும் வலி இருக்காது, கணவன் மனைவி உடலுறவு கொள்வதிலும் எந்த சிரமம் இருக்காது. அது மாதிரி இருந்து ஒரு வருட காலம் இயற்கையாக உடலுறவு கொண்டும் எந்த கருத்தடை சாதனங்கள் உபயோகிக்காமல் இருந்தும் குழந்தை ஆகலை அப்படின்னா அவங்க குழந்தையின்மை மருத்துவரை கண்டிப்பாக சென்று சந்திக்கணும். சில பேருக்கு தொந்தரவுகள் தெரியலாம், அதாவது மாதம் மாதம் மாதவிடாய் கரெக்டாக வராது, 2 மாதத்திற்கு 1 முறை, 3 மாதத்திற்கு 1 முறை அல்லது மாத்திரை சாப்பிட்டா தான் வரலாம். அவர்களுக்கு மாதவிடாய் போகிற நாட்களும் குறைவாக இருக்கலாம். நார்மலாக 3 நாட்கள் போகணும் அப்படின்னா 1 நாள் மட்டுமே மிக குறைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி இருந்தால் அவர்களுக்கு முட்டை கரெக்டாக வளர்றதில்லை, வெடிக்கிறதில்லை அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு பிசிஓடி என்று சொல்லக்கூடிய வியாதி இருக்கலாம், அல்லது முட்டைப்பை வேலை செய்வது கம்மியாக இருக்கலாம், ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்வோம். ஸோ அது மாதிரி இருக்கலாம். அவர் அப்படி இருந்தால் அவங்க மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். சில பேர் ரொம்ப குண்டாக இருக்கலாம், வெயிட் அதிகமாயிட்டே போகலாம், அல்லது முகத்தில் அதிகமாக பருக்கள் வரலாம், அல்லது கழுத்து பக்கம் கொஞ்சம் வீக்கம் வரலாம். ஆண்களுக்கு எந்தெந்த இடத்துல முடிகள் இருக்கோ அது மாதிரி முடிகள் வளரவும் வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கும் முட்டை வளருவதில் சிரமம் இருக்கலாம், அல்லது ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கலாம், அவங்க மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். சில பேருக்கு தீட்டு வரும்பொழுது மிக அதிகமான வயிற்று வலி, டிஸ்மெனோரியான்னு சொல்லவும் பயங்கரமான வயிற்று வலி, அல்லது தீட்டு மிக அதிகமாக போவது, கட்டி கட்டியாக போகிறது, அதிகமாக போகிறது, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேக் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, அல்லது நிறைய நாட்கள் போகிறது அப்படின்னா அவங்க மருத்துவரை சென்று சந்திக்கணும். அவர்களுக்கு கர்ப்பப்பையில் தொந்தரவுகள் இருக்கலாம், அதாவது கர்ப்பப்பையில் கட்டிகள், ஃபைப்ராய்டுங்கிற சொல்லக்கூடிய கட்டிகள் இருக்கலாம், அல்லது பாலிப் இருக்கலாம், அல்லது அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படி வியாதி இருக்கலாம். சில பேருக்கு வயிற்றில் கட்டி இருக்கிறது, வயிறு பெரிதாக கொண்டே வருகிறது, அது மாதிரி இருந்தால் அவர்களும் மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், சாக்லேட் சிஸ்ட் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது முட்டைப்பையில் கட்டிகள் இருக்கலாம். ஸோ அவர்களும் மருத்துவரை சென்று சந்தித்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். சில பேருக்கு செக்ஷுவல் டிசையர் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், தைராய்டில் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது ஹேர் வந்து ரொம்ப தின்னிங்காக இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருந்தாலும் ஹார்மோனில் குறைபாடுகள் இருக்குது, மருத்துவரை சென்று சந்திக்கிறது மிக முக்கியம். சில பேருக்கு உடலுறவு கொள்ளும் பொழுது வலி அதிகமாக இருக்கிறது, அல்லது உடலுறவு கொண்ட பிறகு தீட்டுப்படுகிறது, அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் அல்லது சாக்லேட் சிஸ்டங்கிற வியாதி இருக்கலாம், பாலிப்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு உடலுறவு கொள்ள எரெக்டைல் விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, உடலுறவு கொள்ள முடிவதில்லை, அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஆண்ட்ரோலஜிஸ்ட் போய் பார்த்து அதற்குரிய வைத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது விரை வீக்கமாக இருக்கிறது, விரையில் வலி இருக்குது, விரைகள் கட்டி இருக்கிறது, அல்லது இரத்த நாளங்கள் சுருண்டு இருக்கிறது, அது மாதிரி இருந்தாலும் அவர்களுக்கு தொந்தரவு ஏற்படலாம். ஸோ அவங்களும் மருத்துவரை சென்று பரிசோதித்து அதற்குரிய வைத்தியம் பண்ணிக்கணும். எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் இருக்கலாம், அப்படி இருந்தாலும் ஒரு வருட காலம் குழந்தை இல்லைன்னா குழந்தையின்மை மருத்துவரை சென்று பார்க்கணும். இது மாதிரி மாதவிடாய் கோளாறுகள், வயிற்றில் கட்டிகள் இருப்பது, வலி அதிகமாக இருக்கிறது, கணவன் மனைவி உடலுறவு கொள்வதில் சிரமம் இருக்கிறது, ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, அல்லது விரையில் கட்டிகள் இருக்குது, விரை சின்னதாக இருக்குது, அது மாதிரி இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தையாவதில் சிரமம் இருக்கலாம், மருத்துவரை சென்று ஆலோசிப்பது மிக மிக அவசியம். எங்களை சோஷியல் மீடியா, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது குவெரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் போய் உங்கள் கமெண்ட்டை கொடுக்கலாம், அல்லது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களிடம் கேள்வி கேட்கலாம். நாங்கள் அது விளக்கம் அளிப்பதற்கு கண்டிப்பாக தயாராக இருக்கிறோம்.
அதற்கு மேலும் எங்களிட பர்சனலாக பார்க்கணும் அல்லது அப்பாயின்மெண்ட் தேவை அல்லது உங்களுக்கு சந்தேகம் விளக்கம் நாம் அளித்தது திருப்தியாக இல்லை அப்படின்னா கீழ்கண்ட எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அதற்கு உரிய விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.